அண்மை செய்தி. தமிழகத்தில் இன்று 7 மாவட்டங்களில் மிக கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் இன்று 7 மாவட்டங்களில் மிக கனமழை எச்சரிக்கையானது விடுத்து வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 7 மாவட்டங்களில் மிக கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் இன்று 7 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்கள். தென் தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்துல அடுத்து வரக்கூடிய 5 நாட்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினத்துல 7 மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் அப்படிங்கிறது விடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மிக கனமழைக்காக வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள்ல கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் இன்று நாளை மறுநாள் 3 நாட்களுக்கு அதிக கனமழைக்கான எச்சரிக்கை வந்து விடுத்திருந்தது. தற்பொழுது சென்னை வானிலை ஆய்வு மையத்தை பொறுத்த வரைக்கும் இன்று 7 மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த 5 நாட்களுக்கு இந்த கனமழை தொடரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நாளை தினத்தை பொறுத்த வரைக்கும் தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களையும், அதே போல வருகின்ற நாட்களில் 4 நாட்களுக்கும் கனமழை தொடரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறிப்பாக கூடுதலாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன என்று பார்த்தோம் அப்படின்னா, மாலத்தீவு மற்றும் தெற்கு அந்தமானை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில நேற்றைய தினம் தென்மேற்கு பருவமழை என்பது தொடங்கி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது நாளை மறுநாள் உருவாக இருக்கிறது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வருகின்ற 24 தேதி வங்கக்கடல் பகுதியில காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறுமா என்பது வருகின்ற நாட்களில் தெரிய வரும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் 7 மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட்டை சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுபா, விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.